ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய லித்துவானியாங்கிற ஒரு நாட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லித்துவானியா நாட்டில் எத்தனை வகையான விசாக்கள் இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு இருக்குது, அப்புறம் செங்கன் விசா, ரிக்யூர்மெண்ட் ஜாப் விசா, ஸ்டூடெண்ட் விசா, ஸ்பான்சர் விசா, அப்புறம் இங்கே குறைந்தது சராசரி சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்க, அப்புறம் இந்த நாட்டில் ஒர்க் விசா எப்படி எடுக்கலாம், ஒர்க் விசாவோட ப்ராசஸிங் டைம், இந்த நாட்டோட லிவிங் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் லித்துவானியாவில் அழகான 15 சுற்றுலா தலங்கள் மற்றும் இந்த நாட்டோட சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் ஃபாரின் ஜாப் 195 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லித்துவானியா குடியரசு வடக்கு ஐரோப்பாவில் உள்ள ஒரு நாடு. பால்டிக் கடலுக்கு தென்கிழக்கு கரையில் வடக்கே லாத்வியாவும் தென்கிழக்கே பெலாராஸும் தென்மேற்கே போலந்தும் உருசியாவை சேர்ந்த பிற நாட்டால் சூழப்பட்ட காலினிக்ராடு ஓப்ளாஸ்டும் எல்லைகளாக அமைந்த நாடு லித்துவானியா. அதாவது இந்த நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் லாத்வியா, பெலாராஸ், போலண்ட். இந்த லித்துவானியா நாட்டோட தலைநகரம் வில்னியஸ். இந்த நாட்டோட ஒஃபிஷியல் லாங்குவேஜ் லித்துவானியன். உலகத்திலே மிக பழமையான மொழிகளில் ஒன்று தாங்க இந்த லித்துவானியன். இந்த நாட்டு மொத்த மக்கள் தொகை 127வது கணக்கெடுப்பின்படி 375,475,439 பேர் இந்த நாட்டில் வாழ்கிறாங்க. இந்த நாட்டோட மொத்த பரப்பளவு 65,200 கிலோமீட்டர், அதாவது 25,173 சதுர மைல். இந்த நாட்டோட அரசாங்கம் இந்த நாட்டு மக்களுக்கு 99% சுத்தமான குடிநீர் கொடுக்குறாங்க. அதே போல் அதிவேக இன்டர்நெட் வசதிகள் கொண்ட ஒரு நாடு தான் இந்த லித்துவானியா. 2020 இந்த நாட்டோட ஜிடிபி, அதாவது உள்நாட்டு உற்பத்தி, 42.50 USD பில்லியன். இந்த ஜிடிபினா என்னங்கிறது நான் ஷார்ட்டாக சொல்லியிருந்தேன், க்ராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இந்த டொமஸ்டிக்ங்கிறது உள்நாட்டு உற்பத்தியை குறிக்கிறது. இந்த ஜிடிபிங்கிறது உலகத்தில் 3 வகை பிரிக்கப்படுகிறது. முதலாவது வருமானம், ஃபேக்டர் இன்கம்ஸ். இந்த நாட்டோட வருமானத்தை பொறுத்து ஜிடிபி கணக்கிடப்படுகிறது. இரண்டாவது எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது செலவு. இந்த நாட்டில் எவ்வளவு செலவு பண்ணுறாங்கிற அடிப்படையில் ஜிடிபி கணக்கிடப்படுகிறது. மூன்றாவது வேல்யூ ஆஃப் அவுட்புட் ப்ராடக்ட், அதாவது ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மொத்த உற்பத்தியின் பொருளாதார கணக்கின் அடிப்படையில் கணக்கிடப்படுவது தான் இந்த ப்ராடக்ட் மெத்தட். இப்போ நம்ம நாட்டில் கூட, அதாவது இந்தியாவில், இந்த செலவுகளை அடிப்படையாக வச்சு தான் இவங்க இந்தியாவோட பொருளாதாரம் வளர்ந்துருக்கா குறைஞ்சிருக்கான்னு மதிப்பிடுறாங்க. இதெல்லாம் வச்சு தாங்க ஒரு நாட்டோட வளர்ச்சி, அதாவது ஜிடிபின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த நாட்டில் தண்ணீரில் வாழக்கூடிய அந்த உயிரினங்களை கூட இவங்க ஒரு விதமான கிரீன் கெமிக்கல் யூஸ் பண்ணி இவங்க பாதுகாத்துட்டு வராங்க. இதையும் பார்க்குறதுக்காகவே சுற்றுலா பயணிகள் ஏராளம் பேர் இருக்கிறாங்க. அதே போல் யூரோப்பியன் பைசன்ங்கிற ஒரு காட்டெருமையை இந்த நாட்டில் அதிகமாக பாதுகாத்துட்டு வராங்க. இந்த நாட்டோட தேசிய பறவை வெள்ளை நாரைகள். அப்புறம் இந்த நாட்டோட வெதர், இந்த நாட்டோட காலநிலையை பார்க்கும்போது பிப்ரவரியிலிருந்து ஏப்ரல் வரைக்கும் 10 டிகிரி செல்சியஸும், மேலேருந்து செப்டம்பர் வரைக்கும் 20 டிகிரி செல்சியஸும், அக்டோபர்லேருந்து ஜனவரி வரைக்கும் -10 டிகிரி செல்சியஸும் இந்த நாட்டோட காலநிலை. அப்புறம் இந்தியாவிலேருந்து லித்துவானியாவோட டிஸ்டன்ஸ் 5,946 கிலோமீட்டர். இந்த நாட்டுக்கு போக ஃப்ளையிங் டைம் கிட்டத்தட்ட 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் எடுக்குது. இந்த நாட்டோட ஃப்ளைட் டிக்கெட் பார்க்கும்போது டெல்லி இந்திரா காந்தி ஏர்போர்ட்லேருந்து லித்துவானியா வில்னியஸ் ஏர்போர்ட்டுக்கு 400-600 யூரோ வரைக்கும் கலெக்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஊரு காசுக்கு 36,000-60,000 வரைக்கும் கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, அப்புறம் இந்த நாட்டோட மினிமம் வேஜஸ் எவ்வளோங்கிறத பார்க்கலாம். இந்த லித்துவானியா நாட்டில் மினிமம் வேஜஸ், அதாவது சராசரி சம்பளம் பெர் மந்த் 600 யூரோ கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு 54,000 ரூபாய். இன்னொரு விஷயம், இந்த நாட்டுக்கு போகிறவங்க நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வெளியே போனதுக்கப்புறம் தயவு செஞ்சு டாக்ஸியை மட்டும் பிடிச்சிடாதீங்க. அங்கே வந்துட்டு வைஃபை ஃப்ரீயாகவே கிடைக்கும், அதனால் நீங்கள் கிராப் கார் புக் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக நீங்கள் போய்க்கலாம். அதுவும் இல்லாமல் அங்கே பஸ் வசதி இருக்குங்க, உங்களுக்கு 1 or 2 யூரோஸ் தான் ஆகும். ஏன்னா நீங்கள் டாக்ஸி எடுக்கும்போது 30 யூரோஸ், அதாவது 30-40 யூரோஸ் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். அதே போல் லித்துவானியாவில் தொழிற்சாலைகள் மிக அதிகமாகவே இருக்குது. இங்கே எண்ணெய் சுத்திகரிப்பு மையம், அப்புறம் உரம் உற்பத்தி, இந்த மாதிரி பல வகையான தொழிற்சாலைகள் இங்கே இருக்குது. இந்த நாட்டோட பிளேஸ்மெண்ட்டை நம்ம பார்க்கும்போது அக்ரிகல்ச்சரில் 3.3%, இண்டஸ்ட்ரியலில் 28.5%, சர்வீசஸில் 68.3%. இவங்க அதிக அளவில் ஆயில், நேச்சுரல் கேஸ், மிஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட், கெமிக்கல்ஸ், டெக்டைல்ஸ் அண்ட் க்ளோத்திங் மெட்டல்ஸ், இந்த மாதிரி பல வகையான பொருட்களை உற்பத்தி செஞ்சு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ரஷ்யா, போலந்து, ஜெர்மனி, யுனைடெட் ஸ்டேட்ஸ், எஸ்டோனியா, ஸ்வீடன், இந்த மாதிரி நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அப்புறம் வாங்க இந்த நாட்டில் எத்தனை வகையான விசாஸ் இந்தியன் பாஸ்போர்ட்டு கொடுக்குறாங்கிறத பார்க்கலாம். இந்த நாட்டில் மொத்தம் 4 வகையான விசாஸ் இந்தியன் பாஸ்போர்ட்டு கொடுக்குறாங்க. ஷெங்கன் விசா, ஜாப் விசா, ஸ்டூடெண்ட் விசா, ஸ்பான்சர் விசா. ஓகே, வாங்க இந்த விசா பற்றின ஃபுல் டீட்டெயிலையும் பார்க்கலாம். இது எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் ரிக்யூர் பண்ணுறாங்க, எப்படி இந்த விசாக்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாங்கிறத பார்க்கலாம். ஓகே, நம்ம முதலாவது ஷெங்கன் விசா பற்றி பார்க்கலாம். இந்த ஷெங்கன் விசா யூரோப் யூனியன் நாடுகளில் உள்ள 26 நாடுகளுக்கும் நீங்கள் இந்த ஷெங்கன் விசா வச்சு பயணம் செய்து கொள்ளலாம். அதாவது இந்த ஷெங்கன் ஏரியாவில் வரக்கூடிய நாடுகள் ஆஸ்திரியா, பெல்ஜியம், செக் ரிப்பப்ளிக், டென்மார்க், எஸ்டோனியா, ஃபின்லாந்து, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, கிரேஸ், ஹாங்கரி, ஐஸ்லாண்ட், இத்தாலி, லாட்வியா, லித்துவானியா, லக்சம்பர்க், மால்டா, நெதர்லாந்து, நார்வே, போலண்ட், போர்ட்டுகல், ஸ்லோவாக்கியா, ஸ்லோவேனியா, ஸ்பெயின், ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, அப்புறம் லெஸ்டன்ஸ்டன். இந்த ஷெங்கன் விசாவுக்கு 15,000-20,000 வரைக்கும் தான் இந்தியன் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க.
அப்புறம் இந்த ஷெங்கன் விசா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் ரிக்யூர் பண்ணுறாங்கிறது பார்க்கலாம். உங்களுக்கு ஒரிஜினல் பாஸ்போர்ட் 6 மந்த் வேலிடிட்டி இருக்கணும். ட்ராவல் டாக்குமெண்ட் கண்டிப்பாக ஒரு 3 கண்ட்ரீஸ்னாச்சும் இருக்கணும். பின்ன பேங்க் ஸ்டேட்மெண்ட் 6 மந்த் இருக்கணும். பேங்க் பேலன்ஸ் ஒரு 3 லேக்ஸ்னாலும் இருக்கணும். அப்புறம் ரெண்டாவது நீங்கள் செய்ய வேண்டியது, இந்தியாவில் இருக்கக்கூடிய லித்வானியா கவுன்சிலேட்டில் நீங்கள் முதல் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். நீங்கள் ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அவங்க ஒரு கான்சுலேட் டைம் அண்ட் டேட் சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் பாம்பேயில் போய் கான்சுலேட் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சீல் வச்சு ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. அந்த பேப்பர் ஆகிட்டு நீங்கள் நம்ம ஊருக்கு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் முதல் சொன்ன டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணணும். அதாவது பேங்க் பேலன்ஸ், பேங்க் டெபாசிட் அந்த ட்ராவல் டாக்குமெண்ட். அப்படி உங்களுக்கு 5 லட்சம் டெபாசிட் பண்ணுறதுக்கு காசு இல்லைன்னா அதுக்குன்னே ஒரு தனிப்பட்ட ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் அவங்கள மீட் பண்ணிக்கலாம். ஒரு 10,000-15,000 ரூபா கொடுத்தா ஒரு மாதத்துக்கு அவங்க உங்கள் அக்கௌண்ட்டில் 5 லட்சத்துலேருந்து 3-5 லட்சம் போட்டுருவாங்க. அதை நீங்கள் வந்துட்டு எம்பசியில் ஒரு ஷோ மணியாக காட்டிக்கலாம். அப்புறம் லித்வானியாவோட அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட் இருக்கணும். ஹோட்டல் புக்கிங் வவுச்சர் இருக்கணும். இந்த ஹோட்டல் புக்கிங் ஒரு 10 நாள் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கு அரௌண்ட் ஒரு 50,000 இந்தியன் ரூபீஸ் வரும். அப்புறம் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் சேர்த்து நீங்கள் விசா ப்ராசஸிங்காக நீங்கள் விஎஃப்எஸில் சப்மிட் பண்ணிடலாம். பெங்களூர், கொச்சின், சென்னை. அப்புறம் இந்த நாட்டோட விசா ப்ராசஸிங் டைம் 10-15 நாள் வரைக்கும். உங்களுக்கு 15 நாளில் விசா கிடச்சிடும். இந்த ஷெங்கன் விசாவோட வேலிடிட்டி 6 மந்த் வரைக்கும் இருக்குது. அப்படி உங்களுக்கு லித்வானியாவில் வேலை வேணும்னா நீங்கள் ஷெங்கன் விசாவில் போய் கூட வேலை தேடிக்கலாம். அப்புறம் அங்கே நீங்கள் ஒரு எம்ப்ளாயரை பிடிச்சி அவங்களுக்கு கீழே வேலை பார்த்து அப்புறம் பேப்பர்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி நீங்கள் டிஆர்சிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரிக்யூர்மெண்ட் ஜாப் விசா பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரிக்யூர்மெண்ட் விசாங்கிறது நம்ம வெப்சைட் மூலமா ஒரு வேலையை தேடி நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் அங்கே உள்ள எம்ப்ளாயர் உங்களுக்கு அவங்க கம்பெனி மூலமா விசா ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுதான் ரிக்யூர்மெண்ட் ஜாப் விசா. இப்போ லித்வானியாவோட ஒர்க் பெர்மிட் எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். அப்புறம் லித்வானியாவுக்கு 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் சர்வீஸ் சார்ஜஸ் கெட்டி போகலாமா வேண்டாமாங்கிறத பார்க்கலாம். லித்வானியாவில் உங்களுக்கு ஒர்க் பெர்மிட் எடுக்கணும்னா அந்த நாட்டில் உள்ள எம்ப்ளாயரால் மட்டும்தான் முடியும். இப்போ அந்த நாட்டில் ஒரு முதலாளி ஒரு லாயர் இருப்பாங்க. இப்போ அந்த முதலாளியோட கம்பெனிக்கு ஒரு 2 ஃபாரினர்ஸ் தேவைப்படுதுன்னா நேரடியாக அவங்க இந்தியாவிலேருந்து ஆள் எடுத்துட முடியாது. அதுக்கு முன்னாடி லித்வானியாவில் இருக்கக்கூடிய லோக்கலில் அவங்க முதல் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். இதே மாதிரி எங்கள் கம்பெனிக்கு ஆள் தேவைப்படுது, 2 காலி இடங்கள் இருக்கிறது அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கு 1 மாதம் டைம் இருக்குது. அப்படி இந்த 1 மாதத்தில் லோக்கலில் உள்ள யாரும் வேலைக்கு வராத பட்சத்தில் ஃபாரினில் உள்ளவங்களை எடுப்பாங்க. அப்போ இந்த முதலாளி அவங்க கம்பெனி டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த லாயர்கிட்ட கொடுப்பாரு. இந்த லாயர் தான் A to Z பேப்பர் ஒர்க்ஸை மூவ் பண்ணுவார். லித்வானியாவில் உள்ள ஒரு அக்ரிகல்ச்சர் வேலை 700-800 யூரோ வரைக்கும் பே பண்றாங்க. இந்த லேபர் கேட்டகரி ஒர்க் பெர்மிட்டுக்கு அந்த நாட்டில் உள்ள எம்ப்ளாயர் உங்களோட எல்லா பேப்பர்ஸ் ஒர்க்குக்கும் வெறும் 700 யூரோ தான் கலெக்ட் பண்றாங்க. அதாவது உங்களோட 1 மாத சம்பளம். அப்புறம் இந்தியா டு லித்வானியா ஃப்ளைட் டிக்கெட் ஒரு 40,000 ரூபா வருது. பின்ன உங்களோட ஹேண்ட் கேஷ் எல்லாம் சேர்த்து ஒரு 1.5 லட்சம் தாங்க வருது. கிட்டத்தட்ட இந்தியன் மணிக்கு 60,000-70,000 வரைக்கும் தாங்க வருது மொத்த காஸ்டேவும். இவ்வளவு தான் லித்வானியாவோட சர்வீஸ் சார்ஜஸ். அப்போ நம்மள்கிட்ட மட்டும் ஏன் ஏஜென்ட் 3 லட்சத்துலேருந்து 4-5 லட்சம் வரைக்கும் கலெக்ட் பண்ணுறாங்கனாக்க, அந்த லித்வானியாவில் இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாய் இருக்கும், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கன்சல்டன்ஸ் அவங்க ரெண்டு பேருக்கும் டச்சப் இருக்கும். அப்போ இந்தியாவில் அந்த மெயின் ஏஜென்ட்டுக்கு கீழே ஒரு 4 இடைத்தரகர்கள் இருப்பாங்க, அதாவது சப் ஏஜென்ட் இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு அந்த 4 லட்சம் காஸ்ட் பண்ணுறாங்க லித்வானியாவுக்கு. இப்போ நீங்கள் 4 லட்சம் 5 லட்சம் கட்டி லித்வானியாவுக்கு போகிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு 700 யூரோ கொடுத்தாங்கனாக்கா கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு ஒரு 60,000 ரூபாய் கிடைக்குது. இந்த சம்பளத்தில் உங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, அந்த செலவுகளை நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு சாப்பாட்டு செலவு இருக்குது, அந்த செலவுகளை பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் 5 லட்சம் யார்கிட்ட வாங்கிட்டு வந்தீங்களோ அவங்களுக்கு கடன் அடைக்கணும். அப்போ இதெல்லாம் போக ஆக மொத்தத்தில் உங்கள் கையில் மிஞ்சி இருக்கிறதே ஒரு 5,000-10,000 தான் இருக்கும். அதுவும் இருக்குமான்னு தெரில. அதனால் லித்வானியாவுக்கு போகிறவங்க மேக்ஸிமம் அங்கே யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமா ஒரு லாயரை தேடுங்க. அந்த லாயர் மூலமா நீங்கள் இங்கேருந்தே டீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்தமே நம்ம ஊர் காசுக்கு மொத்தம் ஒரு 1.5 லட்சம் தாங்க வருது. அந்த ஊர் லாயர் ஃபீஸ் பேப்பர் ஒர்க் எல்லாம் சேர்த்து ஒரு 700-800 யூரோஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஃப்ளைட் டிக்கெட் ஒரு 300 யூரோஸ் வருது. பின்ன உங்களோட ஹேண்ட் கேஷ் இதெல்லாம் சேர்த்தா ஒரு 1.5 லட்சம் தான் வருது. அதனால யாரும் லித்வானியாவுக்கு 4 லட்சம் 5 லட்சம் கெட்டி போகாதீங்க. அடுத்த விசா கேட்டகரி ஸ்டூடெண்ட் விசா. ஃபர்ஸ்ட் நீங்கள் லித்வானியாவில் உள்ள ஒரு காலேஜ் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அதெல்லாம் பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணணும். அப்புறம் உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், 10th சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இதை நீங்கள் அட்டஸ்டேஷனுக்கு அனுப்பிடணும். இது சாதாரணமாக கன்சல்டன்சி இல்லைனா ஒரு அட்வொகேட் மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த அட்டஸ்டேஷன் உங்களுக்கு 10-15 நாளில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு 2,000 வச்சு சார்ஜ் பண்ணுவாங்க. அப்புறம் உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பாஸ்போர்ட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் ஒரு காப்பி எடுத்து லித்வானியா காலேஜில் இருக்கக்கூடிய அட்மிஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மெயில் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் இன்டர்வியூ இருக்கும், அவங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவாங்க. அந்த டேட்டில் உங்களுக்கு சிஸ்டத்தில் இன்டர்வியூ இருக்கும், அதுலேயே ஆன்சர் பண்ணிக்கணும். இந்த இன்டர்வியூ வச்சு தான் உங்களுக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அட்மிஷன் லெட்டர் அனுப்புவாங்க. அட்மிஷன் ஃபீ நீங்கள் ஒரு 10-15,000 ரூபா பே பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் நீங்கள் ஃபீஸ் 4,500 யூரோ பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு விசாவோட அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாம் சேர்த்து பாம்பே எம்பசியில் நீங்கள் சப்மிட் பண்ணணும். பாம்பேலேனாலுமே நீங்கள் சென்னை சாப் கன்சர்னில் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். இதுக்கு எம்பசி ஃபீஸ் 10,000 நீங்கள் பே பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனலி விசா இன்டர்வியூ இருக்கும், இதுக்கு நீங்கள் ஒரு 2,000 ஃபீ பே பண்ணணும்.
அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போய்க்கலாம், மெயில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொரியரில் பாஸ்போர்ட்டில் விசா பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் நீங்கள் அட்மிஷன் ஃபீஸ் 15,000 பே பண்ணணும், எம்பசி ஃபீஸ் 10,000 பே பண்ணணும், அப்புறம் ஃபைனல் இன்டர்வியூக்கு ஒரு 2,000 பே பண்ணணும், அப்புறம் லித்துவானியில் இருக்கக்கூடிய காலேஜுக்கு ஒரு வருஷம் ஃபீஸ் 5,000 வரைக்கும் நீங்கள் பே பண்ணணும். இவ்வளோ செலவுகளும் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு விசா கிடைக்கும். அப்புறம் நீங்கள் அங்கே போகிறதுக்கு ஆக்சுவலி செங்கன் விசா தான் கொடுப்பாங்க. அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவாக மாற்றிக்கணும். அப்போ இந்த செங்கன் விசாவில் போகும்போது உங்களுக்கு ரிட்டன் ஃப்ளைட் டிக்கெட் தேவையில்லை, ஹோட்டல் புக்கிங் தேவை கிடையாது. இதுதான் லித்துவானியாவோட ஸ்டூடெண்ட் விசா ப்ராசஸ். ஓகே, அப்புறம் நம்ம வந்துட்டு ஸ்பான்சர் விசா பற்றி பார்க்கலாம். அப்புறம் நீங்கள் லித்துவானியாவுக்கு வேலை தேடுறீங்க, வேலை செய்ய போகிறீங்கன்னா இந்த ஸ்பான்சர் விசாவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரிலேட்டிவ்ஸ் லித்துவானியாவில் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு வேலை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயரை வச்சு ஸ்பான்சர் பண்ண வைப்பாங்க. அதாவது உங்களுடைய டாக்குமெண்ட்டை அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவோ அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயர் மூலியமாக உங்களோட டாக்குமெண்ட்டை எம்பசியில் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு விசா எடுத்து கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் கூட லித்துவானியாவில் வேலைக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ இருக்கிறாங்கன்னா அவங்க மூலியமாக ஒரு ஸ்பான்சரை பிடிச்சி நீங்கள் விசா வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து அந்த நாட்டில் போய் லீகலாக ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பான்சர் விசாவுக்கு நீங்கள் எம்பசி, விஎஃப்எஸ் அங்கங்கே அலைய வேண்டிய தேவையில்லை, எல்லாத்தையுமே அவங்க சைட்லேருந்து பார்த்துக்குவாங்க. அதே போல் இந்த லித்துவானியா சுற்றிலும் உள்ள நாடுகள் எடுத்துக்கிட்டாக்க நம்ம ஊரில் கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அங்கே இருக்கும். யார் வேணாலும் உள்ளே போய்க்கலாம், என்ட்ரு ஆகிக்கலாம், எக்ஸிட் ஆகிக்கலாம். இப்போ அமெரிக்கா, மெக்சிகோ எடுத்துக்கிட்டாக்க இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில் அந்த பார்டர் சுற்றியும் பெரிய வேலி போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த நாடுகள் யூரோப்பியன் கண்ட்ரீஸை பொறுத்தளவில் எல்லாமே ஓப்பன் ஏரியாவாக தான் இருக்கும். இப்போ இந்த வீடியோ பாருங்கள், லாட்வியா லித்துவானியா பார்டர் க்ராசிங். அதாவது லித்துவானியா நாட்டிலேருந்து லாட்வியா நாட்டுக்கு எக்ஸிட் ஆகுறாங்க, பார்டர் க்ராஸ் பண்ணுறாங்க. ஐரோப்பா நாடுகளை பொறுத்தளவில் அந்த ரெண்டு நாட்டு பார்டர்லையும் சைன்போர்டு மட்டும்தாங்க வச்சுருப்பாங்க. வைக்கல் என்று எக்ஸிட் ஆகிற முக்கியமான இடங்களை மட்டும்தான் இவங்க செக் போஸ்ட் வச்சுருப்பாங்க. இந்த பிக்சர் லித்துவானியா பெலாரஸ் போர்டர். அப்புறம் இந்த காணொளி லித்துவானியா போலண்ட் பார்டர் க்ராசிங். ஓகே, அப்புறம் இந்த நாட்டோட லிவிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் சிட்டி சென்டரில் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பெட்ரூம் எடுக்கிறீங்கன்னா 416 யூரோ பே பண்ணணும். இதே சிட்டிக்கு வெளியில்னாக்க நீங்கள் 260 யூரோ பே பண்ணணும். இதே உங்களுக்கு ஃபுல் அப்பார்ட்மெண்ட் சிட்டிக்குள்ளே வேணும்னா நீங்கள் 2,100 யூரோஸ் வரைக்கும் பே பண்ணணும். இதே சிட்டிக்கு வெளியே உள்ள உங்களுக்கு ஃபுல் அப்பார்ட்மெண்ட், அதாவது ஒரு 3 பெட்ரூம் உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட் வேணும்னாக்க நீங்கள் 1,300-400 வரைக்கும் யூரோ பே பண்ணணும். உங்களுக்கு இங்கே சராசரி சம்பளம், ஆவரேஜ் சேலரி, டேக்ஸ் பிடிப்பு போக 670-700 யூரோ வரைக்கும் பே பண்ணுறாங்க. அப்புறம் இங்கே உள்ள சாப்பாடு, நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போனீங்கன்னா ஃபுல் மீல்ஸ் 7 யூரோஸ் வரைக்கும் பே பண்ணணும். இங்கே வந்துட்டு ஒரு காஃபி 2 யூரோஸ் 30 சென், கோக் பெப்சி 1 யூரோஸ் 20 சென் 30 சென், அப்புறம் வாட்டர் பாட்டில் 86 சென். இதே ஒரு கிலோ அரிசியோட விலை 1 யூரோஸ் 50 சென், 1 லிட்டர் பாலோட விலை 86 சென், அதுக்கப்புறம் 12 முட்டையோட விலை 1 யூரோஸ் 50 சென். இதே நீங்கள் சிக்கன் 1 கிலோ வாங்கினீங்கனாக்க 4 யூரோஸ் 50 சென், பீஃப் 1 கிலோ வாங்கினீங்கனாக்க 8 யூரோஸ் வருது. பின்ன ஆப்பிள், பனானா, ஓரஞ்ச், டொமாட்டோ, பொட்டட்டோ, ஓனியன் இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு யூரோஸ்லேருந்து 120-130-150 யூரோஸ் தான் வருது. அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்கனாக்க உங்களுக்கு 1-way ticket 1 யூரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பின்ன நீங்கள் மந்த்லி பாஸ் எடுத்தீங்கனாக்க 30 யூரோஸ் வருது. அப்புறம் நார்மல் டாக்ஸி ஸ்டார்டிங் ப்ரைஸ் 1 யூரோ வருது. இதை டாக்ஸி 1 ஹவர் வெயிட்டிங் சார்ஜஸ் அந்த மாதிரினாக்க 10 யூரோஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் பெட்ரோல் டீசல் ஆயிலோட விலை 1 யூரோஸ் 50 சென்ட் வரைக்கும் இருக்குது. அப்புறம் லித்துவானியாவில் இருக்கக்கூடிய மிக அழகான 15 சுற்றுலா தலங்களை பார்க்கலாம். முதலாவது வெல்னியஸ் சிட்டி, இரண்டாவது காவுனா ஸ்ட்ரீட், மூன்றாவது கெர்னாவ் பிளேஸ், நான்காவது கிளைபேடியா, ஐந்தாவது பிளேஸ் நெரிங்கா, ஆறாவது பலாங்கா பீச், ஏழாவது டிக்ஷா நேஷனல் பார்க், 8வது ட்ரக்கை ஹவுஸ், 9வது அனிக்ஸ்கை மவுன், 10வது பிளேஸ் ட்ருஸ்கினின் கை, 11வது பிளேஸ் பனிவேஸ், 12வது பிளேஸ் ஜியூலி, 13வது பிளேஸ் அக்ஸ்டேஜா நேஷனல் பார்க், 14வது பிளேஸ் பிளாட்டிலை, கடைசியாக 15வது பிளேஸ் ரம்சஸ்கஸ். நீங்களும் லித்துவானியா போனீங்கன்னா மறக்காமல் இந்த இடங்களை பாருங்கள்.